ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரெட்ஹாட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஏலபிள் சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்லாம் ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தென் அதோடைய ரெனியூவல் ப்ராசஸ் ஒன்ஸ். ஏன்னா எல்லா சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வேலிடிட்டி பீரியட் இருக்கும். இப்போ ரெட்ஹாட் எடுத்துட்டிங்கன்னா 3 இயர்ஸ், ஏலபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இயர்ஸ், இந்த மாதிரியான ஒரு வேலிடிட்டி பீரியட் இருக்குது. இந்த வேலிடிட்டி பீரியடுக்கு அப்புறம் நான் எப்படி வந்து நான் ரெனியூவல் பண்ணுறது, ரெனியூவல் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், ரெனியூவல் பண்ணுறதுக்கான என்ன ப்ராசஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட்ஹாட் எடுத்துக்கலாம். இப்போ ரெட்ஹாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் சர்டிஃபிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் எக்ஸ்பயர், இது எதாவது எக்ஸ்பயர் ஆயிருமான்னு கேட்டால் கிடையாது, டெர்மினேட் ஆகிடுமான்னு கேட்டால் கிடையாது, இன்வாலிட்னு மாறுமான்னு கேட்டால் கிடையாது, கரண்ட் அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ ரெட்ஹாட் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி 7 முடிஞ்சு 8 வந்திருக்கும். அப்போ எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கும் எல்லா வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நீங்கள் ஒரு ஓல்டு சர்டிஃபிகேஷன் வச்சுன்னா அந்த கரண்ட் அப்டேட்டான உங்களுக்கு நாலேஜ் வந்து எங்களுக்கு என்ன இருக்காது, உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இல்லை அப்படின்றத அர்த்தம். அப்போ கீப் ஆன் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணும்போது ரினிவல் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம என்னோடய சர்டிஃபிகேஷன் என்ன இருக்கும், கீப் ஆன் வந்து வேலிடாக இருக்கும், கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. இதில் போனோன்னா உங்களுடைய ரெட்டையர்ட் ஐடி கொடுத்து அதோட வேலிட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா, ஆனால் சரி ரினிவல் பண்ணுற ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெனியூவல் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திருப்பி அதே சர்டிஃபிகேஷனை பண்ணணுமா, இப்போ 3 இயர்ஸ் நான் ரெட்ஹாட் 7 பண்ணியிருக்கிறேன், இப்போ 3 இயர்ஸ் வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னோ, இப்போ 2.5 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து ரெனியூவல் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி ரெனியூவல் பண்ணணும், திருப்பி வந்து ரெட்ஹாட் 8 பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி பண்ணலாம். ரெண்டு விதமாக பண்ண முடியும். 3 இயர்ஸ் வந்து உள்ளே நீங்கள் பண்ணுறீங்க, ரெனியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனுக்கு ரெனியூவல் ப்ராசஸ் வந்து இப்போ ரெட்ஹாட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இனிஷியல் ஸ்டார்டிங் சர்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் வந்துட்டு கீப் ஆன் வந்து நம்ம ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸில் வச்சுக்கணும், ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா, இதில் பார்த்த மாதிரியே நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா. சரிங்களா, அடுத்த சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியர், அது வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த 3 இயர்ஸ் பீரியடுக்குள்ளேயே நீங்கள் சிஸ்டம் இன்ஜினியர் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சிஸ்டம் இன்ஜினியருடைய அந்த டைம் வந்து இதுக்கும் வேலிட் ஆகிடும். சரிங்களா, இதே சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இதை நீங்கள் அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே பண்ணலைன்னா தான் திருப்பி நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷனை பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரெட்ஹாட் இப்போ 7 பண்ணியிருக்கிறீங்க, 2017 பண்ணிக்கிறீங்க, 2020 வரைக்கும் இருக்குது அதோட வேலிடிட்டி. 2020 வந்து நீங்கள் உள்ள பண்ணலை, ரெனியூவல் மீன்ஸ் நீங்கள் வந்து அடுத்த சர்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இப்போ RSE பண்ணணும். அதே மாதிரி RSE பண்ணியிருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா, அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் ஆர்கிடெக்ட் இருக்கு இல்லைங்களா, சர்டிஃபைட் ஆர்கிடெக்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேஷன் வந்து அந்த ஓல்டு சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் கரண்ட் சர்டிஃபிகேஷன் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் வேலிடிட்டி அதில் வந்து கோத்ரூ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போதாலும் கீப் ஆன் கரண்ட் அப்டேட்டடான ஒரு சர்டிஃபிகேஷன் இதிலே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வேலிட் வந்து ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலிடாக இருக்கும். சரிங்களா, சில பேர் வந்து பர்டிகுலர் கேட்பாங்க, எனக்கு வந்து ரெட்ஹாட் 7 சர்டிஃபிகேட் பர்சன் தான் வேணும் அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு வந்து ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஓல்டு பழைய இதில் வந்து பண்ணியிருப்பீங்க, அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்காது, அவங்களுக்கு நீட் இல்லாமல் இருக்கும். சரிங்களா, தென் ஒன்று அவங்க அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு ரெட்ஹாட் 8 பண்ணியிருக்கணும், 7 பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரியான ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் கீப் ஆன் சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் வேணான சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறது தான் பெட்டர். நீங்கள் சேம் அதே இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி இன்ஜினியரிங் பண்ணவங்க வந்து ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனும் எப்படி ரெனியூவல் பண்ணணும், ரெனியூவல் மீன்ஸ் அடுத்த சர்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணுன்றது இருக்குது. இல்லை அதிலேயே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதே சர்டிஃபிகேஷன் கூட ஒன்ஸ் ஒருவேளை அந்த வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே சர்டிஃபிகேஷனை கூட நீங்கள் ஆனால் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே கூட விருப்பம் இருந்தால் அந்த பீரியடுக்குள்ளேயும் பண்ணலாம். அப்படி பீரியட் நீங்கள் தாண்டிட்டீங்க, எனக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், திருப்பி வந்து ரெட்ஹாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும். டைரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதுக்கு சேர்த்து நீங்கள் ரெனியூவல் பண்ண முடியாது. டைரெக்டாக எந்த சர்டிஃபிகேஷனாலும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் எனக்கு கீப் ஆன் பழைய சர்டிஃபிகேஷனும் வந்து அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே பண்ணணும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா இதோட ரெனியூவல் ப்ராசஸ் வந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகாது, அதுதான் அதில் வந்து மேட்டர். சரிங்களா, உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எதுவும் ஆஃபர் கோடு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, நீங்கள் நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷனுக்கான என்ன ஃபீஸோ அதை நீங்கள் வந்து அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, பண்ணிங்கன்னா அந்த ஓல்டு சர்டிஃபிகேஷனும் சேர்த்து ரெனியூவல் ஆகிடும், அது வந்து உங்கள் ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும். சரிங்களா, மற்றபடி நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் இந்த சர்டிஃபிகேஷன் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த சர்டிஃபிகேஷன் ஐடியை நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இவங்க இதில் சொன்ன மாதிரியே அது டெர்மினேட் ஆகாது, இன்வாலிடோ இல்லைன்னா அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகாது. சரிங்களா, ஆனால் என்னென்ன நீங்கள் கரண்ட்டாக இருக்க மாட்டீங்க. சரிங்களா, கீப் இட் ஆன் கரண்ட்டாக நீங்கள் வந்து இருக்க மாட்டீங்க, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா AWS போனீங்க அப்படின்னா AWS இன்னொரு நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா,
எந்த ஒரு சர்டிஃபிகேஷன் இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஒரு 50% ஒரு வவுச்சர் கூப்பன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த கூப்பன் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இப்போ பார்ட்னர்ஷிப் முடிக்கிறீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம் அசோசியேட் அசோசியேட் லெவலில் பண்ணிக்கலாம். சப்போஸ் அசோசியேட் முடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 50% கூப்பன் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதை வச்சு அடுத்த சர்டிஃபிகேஷனை 50% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டைம் டியூரேஷன் அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் பண்ணிக்கலாம். அது வந்து அசோசியேட் சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை டெவாப்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனையும் கீப் ஆன் ரினிவல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்எல் கொடுத்துருக்காங்க. என்ன ஏடபிள்யூஎஸ்எல் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த 50% கூப்பன் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சர்டிஃபிகேஷன் இப்போ க்ளோட் பார்ட்டிஷனர் ஒரு $100 கொடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50% உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டிஸ்கவுண்ட் வவுச்சர். அதை வச்சு தென் அடுத்தக்கூடிய சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் அசோசியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த $150 நீங்கள் ஜஸ்ட் $750 பே பண்ணால் போதும். ஏன்னா அந்த 50% டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் $750 இது பண்ணால் போதும். தென் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓல்டு சர்டிஃபிகேஷன் ரெனிவல் ஆகிடும். சேம் அந்த ரெட்ஹாட்டில் நம்ம பார்த்த மாதிரி தான், அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்யூஷன் ஆர்கிட்ட அசோசியேட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி அசோசியேட் பண்ணவங்க வந்து ப்ரொஃபஷனல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓல்டு சர்டிஃபிகேஷனும் ரெனிவல் ஆகிடும், சரிங்களா. ஒரு வேலை நீங்கள் பண்ணலை அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, தென் ஏடபிள்யூஎஸ் உங்களுக்கு தெரியும் அல்டிமேட்டாக நீங்கள் டேரெக்டாக எந்த சர்டிஃபிகேஷன் வேணால் பண்ணலாம் ரெட்ஹாட் மாதிரி. அது மாதிரி நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் ப்ரொஃபஷனலே கூட பண்ண முடியும், ஏன்னா அந்த இதெல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓல்டு சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெனிவல் ஆகாது, அது வந்து பழைய அப்டேட்டெலாம் இருக்கும், சரிங்களா. இப்போ சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் வந்து நீங்கள் ஒரு 2020 எக்ஸ்பீரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2022 வந்து பண்ணுறீங்க ப்ரொஃபஷனல்னால் அந்த சொல்யூஷன் ஆர்கிட்டெக்ட் வந்து எக்ஸ்பீரி ஆனது தான், சரிங்களா. அது இதோட கம்பெனி ஆகி வந்து ரெனிவல் ஆகாது. அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெனிவல் ஆகும், சரிங்களா. இதுதான் அதில் இருக்குது. இன்னும் நம்ம அட்வான்டேஜ் என்னென்னா ஏடபிள்யூஸ் வந்து அந்த 50% வந்து கூப்பன் கோட் கொடுக்குறாங்க, சரிங்களா. அதை நம்ம யூஸ் பண்ணி ஃபர்தராக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கீப்பான எல்லா சர்டிஃபிகேஷனும் ரெனிவல் ஆகிட்டே இருக்கும், ஃபன் அப்டேட்டடே இருக்கும், சரிங்களா. அது உங்கள் ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும், சரிங்களா. ஓகே உங்களுக்கு. ஆனால் இப்போ அசூரில் என்ன கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்ற மாதிரி கொடுக்காம ஒன்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ஒரு டைம் டியூரேஷன் வச்சிருக்காங்க. எவ்ரி 6 மந்த்துக்கு ஒரு இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. எவ்ரி 3 மந்த்தோ 6 மந்த்துக்கு ஒரு முறையே நீங்கள் வந்துட்டு திருப்பி இடையில கீப்பான் நீங்கள் வந்து ஒரு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ஃப்ரீ தான், ஆனால் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 2 இயர்ஸ் டைம் டியூரேஷனே உங்களால் என்ன பண்ண முடியும், சர்டிஃபிகேஷன் வந்துட்டு வேலிடாக வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்துருக்கணும்னு சொன்னாங்க, சரிங்களா. ஓகே இப்போ உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் அண்ட் ரெட்ஹாட் பற்றி ஒரு ரெனியூவல் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா வந்து நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சரிங்களா. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.